ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜாரி ஒர்க்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர் எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும் ஆல்ரெடி கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும் ப்ளஸ் வந்து கிளாஸ் போயும் கற்றுக்கலாம் இல்லை வீட்டில் இருந்தாவும் லேர்ன் பண்ணியிருக்கலாம் ஸோ ரெண்டு பேருக்குமே பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்காது ஸோ அதை எப்படி டெவலப் பண்ணலாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி என் பிஸ்னஸை டெவலப் பண்ணேன் ஸோ இதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அது இல்லாமல் என்னோடய பர்ஸ்னல் ஒப்பீனியன் அதாவது பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணால் எந்தளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் எந்தளவுக்கு நமக்கு பெனிஃபிட் இருக்குங்கிறத என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன் ஃபஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நான் லேர்ன் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோட ஓன் ப்ளவுசஸ் பண்ணிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அதை வந்து பிஸ்னஸாக பண்ணணுங்கிறது வந்து என்னோடய செகண்ட் திங் தான் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கணும் எனக்கு நான் எம்ப்ராய்டரி போட்டுக்கணும் கிராண்டாக வியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் லேர்ன் பண்ணேன் நான் பிஸ்னஸாக டெவலப் பண்ணணுன்னு அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் யோசித்தேன் இது நம்ம பண்ணோம்னா நமக்கு ஒரு ஏர்னிங்ஸ் மாதிரி தான் நான் வீட்டிலேருந்து கிடைக்க உள்ள அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான சில ஸ்டெப்ஸும் நான் எடுத்திருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர்ஸ் வரணும் கஸ்டமர்ஸ் வரணுன்னாலே நம்ம ஃபஸ்ட்டு திங் என்ன யோசிப்போம் யாராக இருந்தாலும் சரி ஒரு டெய்லரை பிடிக்கலாம் ஸோ கிட்ட தான் நிறைய கஸ்டமர்ஸ் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு வருவாங்க ஸோ அவங்க மூலிமா நமக்கு வந்து இந்த ஒர்க்கை காட்டி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுறோம் நம்மளை தெரிஞ்சு வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிப்போம் ஸோ அதில் வந்து எனக்கு இருந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ எங்கள் ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லர் இருக்காங்க ஆக்சுவலி எங்களோடது ரூரல் ஏரியா தான் கிராம டைப் தான் இன்னும் அந்தளவுக்கு டெவலப் ஆகலை ஆனால் வெட்டிங் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுசஸ் தான் வேர் பண்ணுறாங்க நான் மேரேஜ்க்கு போன வரைக்கும் பட் இருந்தாலும் இன்னும் அந்தளவுக்கு டெவலப் ஆகலை ஐநூறுபான்னாலே ஆ அப்படியா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்க கிராமம் தான் ரொம்ப கீழே இருக்கவங்க தான் ஸோ நான் இங்கே லோக்கல்லே ஒர்க்கு ஒரு லேடி டெய்லர் கிட்ட தான் நான் போனேன் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டு நான் ஆல்ரெடி எனக்கு ஒர்க் பண்ண ப்ளவுஸ் தான் ஆக்சுவலி எனக்கே ஸ்டிச்சிங் தெரியும் தெரிஞ்சும் நான் என்ன பண்ணேன்னா நம்ம வெளியே கொடுத்தோம்னா டெய்லர்கிட்ட கொடுத்தோம்னா அவங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் பார்ப்பாங்க ஸோ அப்போ யார் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேட்பாங்க அது மூலிமா நமக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டெய்லர் கிட்ட கொடுத்தேன் அவங்க லேடி டெய்லர் தான் அவங்க நேம் சொல்ல விரும்பல ஷாப் நேமும் நான் சொல்ல விரும்பலை பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கை பார்த்தாங்க நான் ஆக்சுவலி வந்து எவ்வளோ ஃபீஸ் அப்புறம் இதுக்கு ஸ்டிச் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் வரும்னு கேட்டிருந்தேன் அவங்க த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் சொல்லியிருந்தாங்க அதுக்கான ப்ரைஸ் சொன்னாங்க அது கொஞ்சம் எங்கள் ஏரியாவில் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் டூ த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாலே அது காஸ்ட்லி தான் ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறோம் அதை அப்படியே மடிச்சு வச்சு தைக்க போகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஸோ அதை வச்சு தான் நான் சொல்லியிருந்தேன் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் இங்கே தான் சிஸ்டர் நான் இங்கே தான் இந்த ஆரி எம்ப்ராய்டரி போடுவேன் ஸோ யாராவது கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா சொல்லுங்கள் ஸோ நான் போட்டு தருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு அவங்களோட ஃபஸ்ட்டு ரிப்ளை எப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கேயே இங்கேலாம் யாரும் இந்த அளவுக்குலாம் தைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி தைக்க மாட்டாங்க இங்கெல்லாம் யாரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடே இது என்ன குளூ போட்டு தானே ஒட்டுவீங்க இது அப்படின்னா நானே பண்ணிருவேன் இங்கேலாம் இவ்வளோ காசு சொல்லிலாம் தைக்க மாட்டாங்க எவ்வளோ வரும்னு கேட்டாங்க நான் த்ரீ தௌசண்ட் சொன்னேன் ஸோ இதெல்லாம் முடியாது இங்கெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க எடுத்ததுமே அவங்க வந்து ஒரு டீக்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க சொல்கிற விஷயம் ஒன்று கரெக்டு தான் பட் அவங்க சொன்ன விதம் வந்து ஒரு மாதிரி சரியில்லாமல் டிகிரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அது வந்து நான் பண்ணுற ஒர்க்கை வந்து டிகிரேட் பண்ணுற மாதிரி இருந்தது ப்ளூ போட்டு ஒட்டுறது தானே அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக சொல்லிட்டாங்க ஸோ அதுலேயே எனக்கு தெரிஞ்சுது அவங்களுக்கு கொஞ்சம் ஜெலஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி சொல்லிவிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எத்தனை நாள் ஆகும் எப்படி கற்றுக்கிட்டீங்க எப்படி இதை வந்து நீங்கள் செஞ்சுங்க எங்கே மெட்டீரியல் வாங்குறீங்க எல்லாம் டீட்டெயிலாக கேட்குறாங்க ஸோ யோசிச்சு பாருங்கள் நம்மக்கிட்ட அப்படி சொல்லிவிட்டு இங்கே எப்படி பண்ணுவீங்க இதை நானே பண்ணிருவேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னவங்க ஸோ இப்போ இதை எப்படி பண்ணீங்க எத்தனை நாள் ஆகும் எவ்வளோ ஃபீஸ் எல்லாம் டீட்டெயிலாக கேட்குறாங்க ஸோ அப்போ அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட ப்ளவுஸும் கொடுக்கல ஓகே சிஸ்டர் நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பார்லரில் செகண்ட் என்னோட அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஏரியாவில் ஒரு பார்லர் இருக்குது ஸோ கிட்டே அப்ரோச் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டே அவங்க ஸ்டிச் பண்ணிக்கிட்டாங்க என்கிட்ட ஓகே அது வந்து அவங்க டேரெக்டாக டீல் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் கஸ்டமர்ஸ் கேட்பாங்க கேட்டிருக்காங்க பட் வந்து எனக்கு அந்த டைமில் நான் பிஸியாக இருந்தேன் ஸோ அந்த டைமில் எனக்கு ஆன்லைன் கஸ்டமர்ஸ் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸு ஸோ அந்த டைமில் நான் பிஸியாக இருந்ததுனால அவங்களோட ஆர்டர்ஸ் என்னால் எடுக்க முடியலை அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கிராண்டான டிசைன்ஸ் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக நமக்கு அக்செப்ட் அது ஒத்துக்கிற அளவுக்கு பிரைஸ் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் எடுத்து பண்ண முடியும் சோ என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்டா இங்கே எனக்கு லோக்கல்ல கிடைக்கிற கஸ்டமர்ஸை விட ஆன்லைன் கஸ்டமர்ஸ் தான் எனக்கு அந்த அளவுக்குலாம் நான் வந்து பிசினஸ் இன்னும் டெவலப் ஆகல ஓகே எப்பயாவது ஆன்லைன் கஸ்டமர்ஸ் அப்பப்ப வருவாங்க லாஸ்டா வந்து ஒரு பிரைடல் பிளவுசஸ் எல்லாமே பண்ணனா அது ஒரே பொண்ணுக்கு அவங்க நிறைய பிளவுசஸ் ஸ்டிச் பண்ணாங்க அவங்களோட ஃபுல்லாக இருந்து மேரேஜ் வரைக்கும் பண்ணாங்க இதுதான் வந்து எனக்கு வந்த ஃபஸ்ட்டு ரெகுலர் கஸ்டமர் அவங்க ஹேமான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த கிறிஸ்டல் பீட்லாம் யூஸ் பண்ணி கிராண்டாக ஒரு ஒர்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா பென்ட் வச்சு அந்த பிளவுஸ் அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் ஸோ அவங்க தான் எனக்கு அதிகமாக பிளவுசஸ் கொடுத்து என்ன நம்பிக்கை கொடுத்து எம்ப்ராய்டரி போட்டவங்க அதை தவிர்த்து ஒன்று ரெண்டு பேர் தான் அதை தவிர்த்து இப்போ ரீசெண்டாக அந்த எல்லோ கலர் பிளவுஸ் ஸோ தான் ரொம்ப கிட்டத்தட்ட நான் எண்ணி பார்த்ததுலாம் எனக்கு வந்து ஒரு நைன் பிளவுஸ் தான் இது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதை பிஸ்னஸாக டெவலப் பண்ணும்போது அந்த அளவுக்கு எனக்கு இன்கம் இருக்காதுன்னு தான் தோணுது அதுவும் இல்லாமல் எனக்கு ஒர்க் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா நாளும் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காது இப்போ ஒன் மந்த் நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன் டென் தௌசண்ட் கூட கிடையாது ஒரு மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் அதை வச்சு தான் சொல்கிறேன் ஸோ பிஸ்னஸாக டெவலப் பண்ணுறங்கிறப்போ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் பிக்ஸ் தான் ஸோ இங்க எல்லாருமே ரொம்ப சீப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்ம ஆனால் ஒரு ஒன் வீக் டூ வீக் ஒர்க் பண்ணணும் அந்த ஒர்க்குக்காக ஸோ நான் அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேட்டு ஒத்து வந்தாதான் நம்ம செய்யற ஒர்க்குக்கு கூலி கிடைச்சாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்தே பண்ணணும் இல்லைனா அவங்களுக்கு பெனிஃபிட் தான் ஆனால் நமக்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்குன்னு கண்டிப்பாக ஆரி ஒர்க் இருக்கோம் உங்களுக்கு தெரியும் உட்காந்து குமிஞ்சு அசையாமல் நம்ம அந்த ஒர்க்கை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது உங்களுக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக கேட்க வேண்டாம் கரெக்டான அளவில் பிரைஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப அதிக லாபத்துக்கும் நீங்கள் கேட்க வேண்டாம் கரெக்டான அளவில் கேட்டு அதுக்கு ஒத்து வந்தால் பண்ணுங்கள் இல்லைனா தயவு செஞ்சு பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம்னு நான் சொல்கிறேன் இஷ்டப்பட்டு டைம் கிடச்சி பண்ணுங்கள் தாராளமாக இஷ்டம் இருந்தாலும் கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க ஸோ இப்போ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஆன்லைன் கஸ்டமர்ஸ் வராங்க பார்த்திங்களா ஸோ இவங்களோட ப்ளவுஸ் என்னையே ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு லோக்கலில் வேறு ஒரு டெய்லர் கிட்ட கொடுத்தேன் ஜென்ஸ் டெய்லர் கிட்டே கொடுத்தேன் ஸோ அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் அவங்க சார்ஜ் பண்ணது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் சார்ஜ் பண்ணாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சரி ஓகே அந்த பொண்ணும் ஓகே சொல்லிட்டாங்க நான் அவங்க கிட்ட கேட்டேன் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது உங்கள் ஏரியாவில் கம்மியாக இருக்குமான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க கஸ்டமர் ஓகே சொன்னதுனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் கொடுத்தேன் அப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இது இந்த ப்ளவுஸ் எவ்வளோ வரும் அந்த ப்ளவுஸ் வரும் எவ்வளோ வரும்னு எல்லாமே கேட்டுக்கிட்டாங்க நெக்ஸ்ட் திங் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் கஸ்டமரை உங்ககிட்ட டேரக்டாக காட்ட மாட்டோம் நாங்கள் ப்ளவுஸ் வாங்கி தந்தா எங்க எனக்கு எவ்வளோ கமிஷன் தருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு லாபம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு லாபம் இருக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க நான் சொல்லிட்டேன் ரொம்ப க்ளியர் கட்டாக சொன்னேன் ஸோ இப்போ நான் இந்த ஒர்க்கு இந்த இந்த ரேட்டுக்கு பண்ணுறேன் அப்படின்னா நான் பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு லாபம் வேணும்னா நீங்கள் வச்சு வித்துக்கலாமே ஒழிய நான் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது திங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு டேரெக்டாக கஸ்டமரோட காண்டாக்ட் இல்லைனா அந்த ஆர்டரை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஸோ அவங்க ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் கஸ்டமரை காட்ட மாட்டோம்னு சொல்லலை நாங்கள் ஆர்டர் எடுத்து கொடுத்தா எங்களுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கான சார்ஜ் ஏன் என்கிட்ட கொடுத்துட்ணும் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் நூறு இரநூறு வச்சு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் ஒன்றும் எனக்கு அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் வந்து அவங்க ரெண்டாவது சொன்னாங்க நாங்கள் உங்ககிட்ட கஸ்டமரையே காட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ தான் நான் வந்து சொன்னேன் கஸ்டமரோட டைரக்ட் காண்டாக்ட் இல்லை அப்படின்னா நான் அந்த ஒர்க் எடுத்து பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டேன் ஸோ எப்போதுமே போல்டாக இருக்கணும் நமக்கு ஆர்டர் கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப தெரியாமல் கஸ்டமருக்கு தெரியாத அளவுக்குலாம் நீங்கள் இறங்கி போகவே கூடாது ஏன்னா கஸ்டமருக்கு பிடிச்சி வச்சு தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் பண்ணணும் மைனூட்டாக பண்ணணும் ஸோ டெய்லருக்கு டெய்லர் வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது ஒரு சிலர் வந்து நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்க பட் இந்த டெய்லர் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்க எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க நான் இல்லை எந்த கிளாஸும் போகல ஆன்லைன் கிளாஸில் ஆன்லைனில் சும்மா வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாங்க ஸோ அப்போ வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க பரவாயில்ல நல்லா பண்ணுறீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் அந்த விதத்தில் ஓகே ஸோ பாருங்க டெய்லருக்கு டெய்லர் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி பிஸ்னஸ் சிங்கிளாக ஒருத்தர் மட்டும் இருந்து பண்றோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு ஏர்னிங்ஸ் கிடையாது பட் பர்சனலாக நமக்கு பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப பெனிஃபிட் இருக்கு நமக்கு பண்ணிக்கிறோங்கிறப்ப அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிஃபிட் இருக்கு நம்ம மெட்டீரியல் வாங்கி நமக்கு ஓனாக பிடிக்கும்போது பிடிச்ச மாதிரி இஷ்டப்பட்ட மாதிரி அழகழகாக பண்ணிக்கலாம் பட் கஸ்டமருக்குன்னு செய்யும்போது ஒரு மந்த்லி மேக்ஸிமம் நம்மளால வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் தான் ஏர்ன் பண்ண முடியும் தான் டுவெண்ட்டி தௌசண்ட் கூட சொல்ல முடியாது ஏன்னா நீங்க ஒரு டூ தௌசண்ட் ரேஞ்ச் உள்ள ப்ளவுஸ் எடுக்கிறீங்கனாலே அதுக்கே ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் ஆகிடும் டூ தௌசண்ட் ரேஞ்ச் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கே சரிங்களா நீங்க நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்க டே அண்ட் நைட் ஒர்க் ஆனால் ஒர்க் பண்ணுறீங்கன்னா வேணா திரேஸ்ல பினிஷ் பண்ணலாம் கண்டிப்பா அதே போல ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் எடுக்கிறீங்க சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பிளவுஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட டென் டு டுவெல் டேஸ் ஆகும் ஸோ யோசிச்சு பாருங்கள் ஒரு மாதத்துக்கு நம்மளால் எத்தனை ப்ளவுஸ் பண்ணிட முடியும் எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுத்துட முடியும் ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்கிறது ஸோ டைமிங் வச்சு பார்த்திங்கனாலும் ஒன் மந்த்துக்கு நமக்கு கண்டிப்பாக தேர்ட்டி டேஸும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது எல்லா நாளும் நம்ம ஹெல்த் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாது நம்ம உடம்பு சப்போர்ட் பண்ணாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு அப்படி தேர்ட்டி டேஸும் இருக்காது எப்படா முடிப்போங்கிற மாதிரி தான் ஆயிடும் ஆக்சுவலி எனக்கு அப்படி தான் இருக்கும் ஒரு பிரைடர் ப்ளவுஸ் எடுத்து பண்ணேன் அப்படின்னா பேக் நெக் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அடுத்தது செகண்ட் ஸ்லீவும் அந்த ஃப்ரண்ட் நெக்கும் ஃபினிஷ் பண்றதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்படா முடிப்போங்கிற மாதிரி போர் அடிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அது இல்லாமல் எனக்கு குழந்தையும் இருக்கு நான் குழந்தை வச்சுட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணவே கூடாது ஆக்சுவலி நம்மளோட கான்சன்ட்ரேஷனே வந்து ஃபஸ்ட் மெயின் பேபி மேலே தான் இருக்கணும் ஸோ அப்படி இருந்தும் எனக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் தான் நான் பண்ணேன் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்கன்னா கண்டிப்பா நான் இதுக்கு அவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுக்க போறது இல்லை கிளாஸஸ் மட்டும் யூடியூப்ல எடுப்பேன் மேக்ஸிமம் ஆர்டர்ஸ் எடுக்காம எப்படி கத்துக்கலாம் எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருந்தால் லேர்ன் பண்ணிக்கோங்க அதுதான் பெனிஃபிட் நமக்கு மந்த்லி டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியும் நீங்கள் ரெகுலராக கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா ஓகே டெய்லர் உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஓகே தான் நம்ம உங்க வீட்டில் உங்கள் அம்மா டெய்லராக இருக்காங்க நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா அதில் பெனிஃபிட் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இதே இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தனியாக ஒர்க் பண்ணி கொடுக்குறதுங்கிறது அந்தளவுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்காது நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லை ஒர்க்கர்ஸ் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணி பெரிய பிஸ்னஸாக வச்சு நிறைய மார்ஜின் வச்சு பண்ணணும் ஏன்னா நமக்கு ஒர்க்கர்ஸ்க்கும் கொடுக்கணும் நமக்கும் அதில் வந்து லாபம் வரணும்னா அது இன்னுமே கஷ்டம் தான் அது வந்து நல்ல சிட்டி சைடு நல்ல டெவலப்பான ஏரியாவில் மட்டும்தான் நம்மளால் அது பண்ண முடியும் அதுவுமே ஆரம்பத்தில் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் ஆரம்பிக்கும் ஒர்க்கர்ஸ் வச்சாலும் அவங்களுக்கு சம்பளம் தரணும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் இவ்வளோ தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக டெவலப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் எடுக்கணும் ஆர்டர்ஸ் வரணும்னா எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டெய்லர் தான் திங்க் பண்ணுவீங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஓன் ப்ளவுஸஸ் நிறைய வச்சுக்கணும் இப்போ பாருங்க இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா ஓன் ப்ளவுஸஸ் இல்லாமல் அதாவது மாடல் ப்ளவுஸஸ் இல்லாமல் நீங்கள் வெறும் இமேஜாக காட்டவே கூடாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ப்ளவுஸஸ் தான் காட்டணும் ஸோ அப்படி காட்டிட்டு அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து காட்டிட்டு ஆர்டர் செய்யிடுங்க ஏன்னா கஸ்டமர் உங்கள் ஒர்க்கை வந்து க்ளீயராக பார்த்துப்பாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணுறாங்கங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும் ஸோ தாராளமாக தைரியமாக உங்ககிட்ட கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காண்டாக்ட் அதாவது கஸ்டமரோட காண்டாக்ட் இருக்கணும் ஓகேங்களா இல்லாம இருக்கக்கூடாது இப்போ பாருங்க நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா டெய்லர் வந்து உங்ககிட்ட கஸ்டமரே காட்ட மாட்டாங்க ஆனால் ஒர்க் சூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க வந்து அதில் எவ்வளோ பெனிஃபிட் தருவீங்கன்னு கேட்டாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டேரக்டா கஸ்டமரோட காண்டாக்ட் இல்லாமல் நீங்க அந்த ஒர்க்கை எடுத்து பண்ணாதீங்க டிசைனும் சூஸ் பண்ணாதீங்க கஸ்டமருக்கு இஷ்டம் இல்லாமல் டிசைனும் சூஸ் பண்ணாதீங்க கஸ்டமரோட கஸ்டமரோட் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க அதை வந்து பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து லோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா கேட்குறாங்களேன்னு ரொம்ப கம்மி பண்ண வேண்டாம் ஓகே ஒரு நூறுரூபா இருநூறு கண்டிப்பா கம்மி பண்ணலாம் உங்க மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி ரேட் பண்ணுங்க ரொம்ப அதிகமாக பண்ண வேண்டாம் ரொம்ப ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கத்திப்பா கஸ்டமர்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டம்தான் அதிக ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம் ஈக்குவலான அதாவது அவங்களுக்கும் லாபம் இருக்கணும் உங்களுக்கும் லாபம் இருக்க மாதிரி கொஞ்சம் ஈக்குவலான ஸ்டேஜில் ரேட் ஃபிக்ஸிங் பண்ணுங்கள் ரொம்ப கம்மி ரேட்டில் பண்ணுறா ஐயோ கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மி ரேட் பண்ணி உங்களை வருத்திக்காதிங்க ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக போய்டும் அமௌண்ட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் தான் வந்து மணிக்கணக்காக உட்காந்து ஒர்க் பண்ணணும் இது வந்து டெய்லரிங் தொழில் கிடையாது நம்ம ஸ்டிச்சிங் கிடையாது அதாவது மிஷினில் ஸ்டிச் பண்ண போகிறது இல்லை ஒவ்வொன்றும் நம்ம கையில் பண்ணுவோம் ஸோ அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கணும் கண்டிப்பாக லேர்ன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே புரியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் உங்களுக்கு ரொம்ப தெரியும் நல்லா தெரியும் கண்டிப்பாக பேமெண்ட் கொடுத்துருவாங்க கண்டிப்பா நீங்க பேமெண்ட் இல்லாம வாங்கிக்கலாம் அதாவது முன்னாடி அட்வான்ஸ்டா பேமெண்ட் வாங்கிக்கிறது ஆர்டர் எடுக்கும் போதே இல்ல இப்ப நாளா கஸ்டமர் வாங்கிப்பேன் பாதி பேமெண்ட் வந்து அட்வான்ஸ் வாங்கிப்பேன் ரிமைனிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு அனுப்பும்போது பில் போட்டு அனுப்பிடுவேன் ஷிப்பிங்கோட ஸோ அவங்க ரிமைனிங் பேலன்ஸை சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக கூட வாங்கிக்கலாம் இல்லை வெளியே இருந்து கஸ்டமர்ஸ் வராங்க புதுசாக கஸ்டமர்ஸ் வராங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க ஏன்னா ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமர் வேணான்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் கிட்ட இருந்து ஆர்டர் எடுக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க நமக்கு மேக்ஸிமம் நம்ம ஒர்க் பண்ணுறோம்னு தெரிஞ்சு வராங்க அவங்க கிட்ட ஆர்டர் எடுத்துக்கோங்க டெய்லர் கிட்ட எடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்ன சொல்லிடுனா நீங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு உங்களுக்கு கொடுத்துடணும் எக்ஸ்ட்ரா மார்ஜின் அவங்க வச்சுக்கிட்டோம் நீங்கள் வந்து நீங்க குடுக்க கூடாது நீங்க ஒர்க் பண்றதுக்கான சார்ஜை கண்டிப்பா நீங்க வாங்கிக்கணும் அப்படி ஓகேனா நீங்க டெய்லர் கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா டெய்லர் கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் எடுக்க வேண்டாம் அதே போல் பியூட்டிஷியன்கிட்டையும் தான் சொல்கிறேன் அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து அப்படி கமிஷன் நீங்கள் பண்ணி அந்த காசில் வந்து கமிஷன் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா கண்டிப்பாக இதுலயும் எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பியூட்டிஷியன் மூலியமாக போயும் ஆக்சுவலி அது மகந்தி இல்ல பட் அதை நான் இதில் ஷேர் பண்ண விரும்பலை அது வந்து கண்டிப்பாக அவங்க வீடியோ பார்ப்பாங்க ஸோ அதனால் நான் சொல்ல விரும்பலை ஸோ அதே மாதிரி தான் பியூட்டீஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் சொல்லிடுங்க இந்த ப்ரைஸ் என்கிட்ட கொடுத்துட்றணும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம் போல் ரேட் ஃபிக்ஸிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய ப்ளவுஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதாவது ஒரு அதாவது ஒரு பேசிக் கூட தெரியாமல் நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ஜர்தோசி ஒர்க்குக்கெலாம் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணக்கூடாது ஜர்தோசி ஒர்க்குங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு ஸோ நான் அடுத்து ரேட் ஃபிக்ஸிங் வீடியோ கண்டிப்பாக நான் இதுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ரேட் ஃபிக்ஸிங் பண்ணாதீங்க ஸோ எந்த ஒர்க்குக்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் எந்த ஒர்க்குக்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் எவ்வளோ டைம் ஆகும் அதில் எவ்வளோ ஒர்க்கு வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாமே நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ப்ளவுசஸ்ங்கிறப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு பெனிஃபிட் இருக்கு நம்மளே கற்றுக்கிட்டு நமக்கே பண்ணிக்கும் போது ஹண்ட்ரெட் பர்சன்ட் பெனிஃபிட் இருக்கு கஸ்டமருக்கு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் தான் மந்த்லி அர்னிங்ஸுங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் மெட்டீரியல் காஸ்ட் வைஸ் வந்து கம்மி தான் ஆனால் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம செய்கிற வேலைக்கு தான் அதிக காசு நம்ம போடுற மெட்டீரியலை விட நம்ம போடுற உழைப்புக்கு தான் அதிக காசு ஓகேங்களா ஸோ நல்லா யோசித்து பிளான் பண்ணி ஆர்டர்ஸ் எடுங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு தாராளமாக பண்ணுங்க தப்பே இல்லை பட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு வந்து ரேட்டை குறைச்சிக்கிட்டு பண்ண வேண்டிய பண்ண வேண்டாம் அவ்வளோதான் என்னோட ஒப்பீனியன் அதுதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க